ஹாய் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. வெல்கம் டு வள்ளி அருணாஸ் கிச்சன். இன்னைக்கு வள்ளி அருணா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் ரெசிபி தான். ஒன்று மட்டன் சுக்கா, இல்லைன்னா மட்டன் உப்பு கறின்னு சொல்லுவாங்க எங்கள் சைடு. வந்து செட்நாட்டில் வந்து இது வந்து உப்பு கறின்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். மட்டன் சுக்கான்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ மட்டன் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது. நம்ம நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றி அவிய வச்சிட்டிங்கன்னா அப்புறம் அது ரொம்ப நேரம் வத்த வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே கறியை போட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது. நார்மலாக இந்த கறியை அப்படியே டைரெக்டாகவே நீங்கள் குக்கரில் போட்டு லைட்டாக இப்படி வதக்குனீங்கன்னா இதில் இருக்க நீர் சத்தே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 டம்ளர் கிட்ட வெளியில் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு சவுண்டு வந்ததுக்கப்புறம் சிம்மில் வேக வச்சு ஒரு உங்கள் கறி வகை எப்படியோ ஒன்று நல்லா சீக்கிரமாக வேகிற கறினா ஒரு 10 மினிட்ஸ் வந்தால் போதும், இல்லைனா ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு முதல்ல எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பாருங்கள் குக்கரில் போட்டு எதுவுமே போடலை, அப்படியே டைரெக்டாக தான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் இப்படி வதக்கிட்டே வரும்போது இதில் இருக்க தண்ணி சத்தே முதல்ல வெயில் உருண்டு வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் இப்படி வதக்கணும், நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வதக்கிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, ஊற்றாமல் அப்படியே நீங்கள் லைட்டாக வதக்கணும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும், பாருங்கள் தண்ணி தெரியுதா, இந்த அளவுக்கு தண்ணி அதுலேயே கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செஞ்சால் போதுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள், 1 நிமிஷம்தான் ஆகுது. நீங்கள் முதல்லயே தண்ணி நிறைய தேவைப்படும் ஊற்றிட்டீங்கன்னா அப்புறம் எக்ஸஸ் ஆகிடும் தண்ணி. இப்போ பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் நான் ஊற்றிருக்கேன். இது போதும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை போட்டு நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு மேலே வைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த விசில் இன்னும் போடல. அதுக்குள்ளேயே நம்ம வந்து எண்ணெய் வச்சு இந்த வெங்காயம் வதக்கிறதெல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே அந்த விசில் போயிடும். இப்போ வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஜீரகம் மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஜீரகம் மட்டும் போடுறேன் பாருங்கள், ஜீரகம் மட்டும். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா காரத்துக்கு இதுதான், பட்டை மிளகாய் வந்து ஒரு 8 மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கிள்ளி வச்சுருக்கேன். கருகாப்பிள்ளையும் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் மிளகாத்தூள் அதில் போட போகிறது கிடையாது. வேணுன்னா லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு பெப்பர் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், காரம் என்ன கொஞ்சம் வேணும் அப்படின்னா. ஆக்சுவலாக வந்து இந்த மட்டன் உப்பு கறிங்கிறது வெறும் இந்த வரமிளகாயும் வெங்காயம் கறி அவ்வளோதான், அதுதான் வந்து ஒரிஜினல் சுக்காங்கிறது. இப்போ வந்து ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு மட்டன் சுக்கா அப்படின்னு சொல்லி ஏதோ ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ணுறாங்க, பட் இதுதான் வந்து ஒரிஜினலாக. நல்லா கொஞ்சம் நல்லா வறுக்கட்டும் அந்த மிளகாய். உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் அதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் நிறைய நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு இஞ்சி நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட பிடிக்காதுன்னா இந்த இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் பேஸ்ட்டாக போட்டுக்கோங்க. அவியிறப்பவே நீங்கள் வந்து அந்த பேஸ்ட்டாக போட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளேவர் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து அப்படியே நைஸாக கட் பண்ணி பூண்டும் இஞ்சியும் வந்து இது மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் பிடிக்காதவங்க இஞ்சி பூண்டையும் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த மட்டன் வந்து வேக வைக்கிறப்பவே நீங்கள் அதோட போட்டு வேக வச்சிடலாம். மட்டனும் சீக்கிரம் வெந்துடும். இப்போ இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக தான், இதுக்கு ரொம்ப ஆயில் தேவைப்படாது. பாருங்கள், வதங்கிட்டுருக்கு. இப்போ நமக்கு வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா இது மாதிரி வதங்கணும். பாருங்க, இப்போ ஓரளவு வதங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே நம்ம வந்து விசில் போயிடுச்சுன்னு பார்க்கலாம். நான் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணிட்டு
Like, comment, subscribe, share. Thank you.